குவித்தில் இருந்து கிடைக்கப்பட்ட இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம் இன்று பதிவினால் இரண்டாம் திகதி எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு குவைத்துக்குள் நுழுவதற்கு தடை விதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் மேலும் சில நாடுகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன குவைத்தல் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் விரிவுபடுத்தப்பட்டு என்ற புதிய பட்டியல் வெளியீடு செய்யப்பட்டிருக்கின்றது குவைத் விமான நிலையம் முதல் வணிக விமானங்களின் நடவடிக்கை தொடங்கிய நிலையில் சுகாதார அதிகாரிகளின் அறிவுறுத்தலின் பட்டியல் முப்பத்தி ஓரு இடங்களுக்கு வணிக விமான போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து ஆணையகம் வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தடைக்கு உட்பட்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா ஈரான் சீனா பிரேசில் கொலம்பியா பங்களாதேஷ் பிலிப்பைன்ஸ் சிரியா ஸ்பெயின் சிங்கப்பூர் பொஸ்னியா மற்றும் இலங்கை நேபாளம் ஈராக் மெக்சிகோ இந்தோனேசியா சிலிப் பாகிஸ்தான் எகிப்து லெபனான் ஹாங்காங் இத்தாலி வடக்கு மாசிடோனியா மற்றும் பனாமா பெருசெர்பியா மற்றும் டொமினிக்கன் குடியரசு மற்றும் கொசோவா ஆகிய நாடுகள் ஆகும் முன்னதாக குவைத் ஏழு நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு தடை அறிவித்திருந்தது என்று அதிகாரிகள் மேலும் பட்டியலை உருவாக்கியிருக்கின்றார்கள் பங்களாதேஷ் பிலிப்பைன்ஸ் இந்தியா இலங்கை பாகிஸ்தான் ஈரான் நேபாளம் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்களைத் தவிர நாட்டிலுள்ள குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் குவைத்துக்குச் செல்லவும் வெளியேறவும் அமைச்சர்கள் கவுன்சில் முடிவு செய்துள்ளதாக அரச தொடர்பு மையம் அறிவித்துள்ளது குவைத்தில் நுழைய இந்தியர் இலங்கையர்களுக்கு தடை வீல ஆபத்து குவைத்தில் சுமார் மூன்று மாதங்களுக்கு மேலாக சர்வதேச விமான போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் அரசாங்கம் மீண்டும் தொடங்கியிருக்கின்றது அதன்படி மறுதொடக்கம் செய்வதாக அறிவித்தல் விடுக்கப்பட்டு இந்தியா பாகிஸ்தான் நேபாளம் பங்களாதேஷ் இலங்கை மற்றும் ஈரான் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்களைத் தவிர குறிப்பாக முப்பத்தி ஒரு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் குவைத்திற்கு பயணம் செய்யலாம் என்று அறிவித்தல் விடுக்கப்பட்டிருந்தது இதை அறிந்த இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் நிர்வாக அளவில் இதற்கு தீர்வு காண முயற்சித்து வருவதாக கூறப்பட்டிருக்கின்றது குவைத் அரசின் இந்த முடிவினால் குவைத்தில் பணிபுரியும் இலங்கை மற்றும் இந்தியர்கள் அவர்களின் குடும்பத்தினரும் மிகவும் கவலையடைத்துள்ளனர் குவைத்தில் இந்தியர் மற்றும் இளைஞர்களுக்காக உதவும் குழு ஒன்றின் தலைவராக ராஜ்பால் அவர்கள் கூறுகையில் இந்த முடிவினால் குவைத்துக்கு திரும்பி பெற இயலாத ஏராளமான இந்தியர்கள் தங்கள் பணிகளை இழக்க நேரிடும் என்று கூறுகொண்டார் தங்களின் குவைத்துக்கான விசா முடிவடைகின்ற நிலையில் உள்ளவர்கள் குவைத்திற்கு திரும்பி வரவில்லை என்றால் அதுவும் ரத்தாகும் குவைத்தில் தொழில் செய்வதற்கான அனுமதி அவர்களின் விசாவுடன் தொடர்புடையதாக உள்ளதாக கூறப்பட்டுள்ளது எனவே அவர்களின் விசா ரத்தானால் அவர்கள் குவைத்தில் தொழில் செய்யும் அனுமதியை இழக்கும் நிலை ஏற்படும் என்று கூறப்பட்டுள்ளது குவை சர்வதேச விமான நிலையம் தொடங்கி இருக்கின்றது வணிக விமானங்கள் குவை சர்வதேச விமான நிலையத்தில் தங்கள் நடவடிக்கைகள் மறுதொடக்கம் செய்துள்ளதாக அறிய கிடைத்திருக்கின்றது மேகாலையில் பல குடிமக்கள் டெர்மினல் நான்கு முனியம் வழியாக குவைத்திலிருந்து புறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் பெரும்பாலானவர்கள் லண்டன் நகரத்துக்கு புறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றதும் தங்கள் பயணத்தின் நோக்கம் சுற்றுலாத்துறைக்காகவும் மற்றவர்கள் தங்கள் வேலைக்கு திரும்பி வருவதாகவும் மீதமுள்ளவை மருத்துவ சிகிச்சைக்காக புறப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றதும் குவைத் விமான நிலையத்துக்கு இன்று கத்தார் மற்றும் துருக்கியிலிருந்து இரண்டு விமானங்கள் வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பயண நடைமுறைகள் எளிதாக்கப்பட்டுள்ளன குவைத் குடிமக்களுக்கு கூடுதல் தேவைகள் மட்டும் சோதன காப்பீட்டுக் கொள்கை அத்துடன் பயணத்துக்கான வைரஸ் பரிசோதனை செய்ய வேண்டுமென்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது குவைத்தின் விமான நிலையங்களில் கேஆர்சிஎஸ் முகக்கவசங்கள் மற்றும் கைதுடைப்பால் ஆகியவற்றை இலவசமாக வழங்கி வருகின்றார்கள் கேஆர்சிஎஸ் நிறுவனத்தினர் குழந்தைகளின் விசாவை அம்மாவின் ஸ்பான்சர்ஷிப்புக்கு மாற்றுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது என்ற தகவல் நேற்றும் பார்த்திருந்தோம் குவைத்திருந்த தந்தை நிரந்தரமாக நாட்டை விட்டு வெளியேறிய சந்தர்ப்பங்களில் அல்லது குவைத்தை விட்டு அவர் நாட்டுக்கு வெளியே இருக்கும்போது அவரது குடியிருப்பு விசா முடிந்துவிட்டால் அல்லது அவர் இறந்துவிட்டால் குழந்தையின் குடியிருப்பு விசாவை அவர்களின் தாயின் ஸ்பான்சர்ஷிப்புக்கு மாற்றப்படாது என்று அறிவித்தல் விடுக்கப்பட்டது இந்த முடிவு நாட்டில் உள்ள வெளிநாட்டவரின் குடியிருப்பை சரிசெய்யும் கட்டமைப்புக்கள் கட்டமைப்புகள் கொண்டு வந்த வெளிநாட்டவரின் புள்ளி விவரங்களை திருத்துவதை நோக்கமாக கொண்டது குவைத்தில் உள்ள கவர்னோரேட் பகுதிகளில் உள்ள ஜவசத் குடியிருப்பு விவகாரத்துறைகளின் இயக்குநர்களுக்கும் குவைத்தில் வசிக்கும் குறிப்பிட்ட காரணங்களை கொண்ட தாய்மார்களின் குழந்தைகளின் குடியிருப்புகளை மாற்றுவதற்கும் அனுமதி இல்லை இந்த முடிவில் சிலருக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது அதை பார்ப்போம் அதன்படி குவெத்தில் கல்வி அமைச்சகத்தில் பணிபுரியும் பெண் வெளிநாட்டு ஆசிரியர்கள் மற்றும் சுகாதார அமைச்சகத்தின் மருத்துவ மற்றும் நர்சிங் துறையிலுள்ள வல்லுநர்கள் குற்றவியல் சான்றுகள் மற்றும் பொதுத்துறையில் பணிபுரியும் பெண் மருத்துவர்கள் இந்த மூன்று பிரிவினர்களுக்கு மட்டும் இந்த முடிவிலிருந்து விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் கிடைக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் சர்வதேச விமான போக்குவரத்துக்கள் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது காரணம் இந்தியாவில் அதிகரித்த வைரசின் தாக்கம் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அதேபோன்று இலங்கையிலும் வைரசின் தாக்கம் காரணமாக காலை வருகிறேன் எப்போது திறக்கப்படும் என்ற அடிப்படையில் திகதிகள் குறிப்பிடப்படாது ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது இலங்கை விமான இலங்கையின் சர்வதேச விமான போக்குவரத்துக்கள் ஆனால் மீட்பு நடவடிக்கை தொடருமென்றும் கூறப்பட்டுள்ளது இந்தியாவிலும் அதேபோன்று வந்தே பாரத் திட்டத்தின் அடிப்படையில் மீட்பு நடவடிக்கை தொடருமென்று கூறப்பட்டிருக்கின்றது அதற்குரிய பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகின்றது குவைத்தில் குவைத் குடிமகன் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார் என்ற துயரமான செய்தி செய்தியொன்று கிடைக்கப்பட்டுள்ளது குவைத் நாட்டின் எஃப்ரியா பகுதியில் முப்பது வயது குவைத் குடிமகன் ஒருவர் அளவுக்கு அதிகமான தூக்க மாத்திரைகள் உட்கொண்டு தற்கொலை செய்து கொண்டார் என்று காவல்துறையின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது எகிப்து நாட்டிலிருந்து வருக இருந்த ஏழு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது குவைத்தின் பல நாடுகளுக்கான விமானங்கள் தடை செய்துள்ளது ஏழு விமானங்கள் எகிப்திலிருந்து ரத்து செய்யப்பட்டுள்ளன பெய்ரூட்டிலிருந்து ஒரு விமானம் மணிலாவுக்கு ஒரு விமானம் ரத்தாகி இருக்கின்றது ஆறு மாதங்களுக்கு மேலாக நாட்டுக்கு வெளியே உள்ள வெளிநாட்டவர்கள் குவைத் நுழைவதற்கு அனுமதி ஆறு மாதங்களுக்கு மேலாக நாட்டுக்கு வெளியே இருக்கும் எந்த ஒரு வெளிநாட்டினருக்கும் தங்கமிடம் செல்லுபடியாகும் பட்சத்தில் நாட்டுக்கள் நுழைய அனுமதி குவைத் இன்று அதிகாரப்பூர்வ சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள் குவை சர்வதேச விமான நிலைய இயக்குநரகம் குவை சர்வதேச விமான நிலையத்தில் இயங்கும் அனைத்து விமான நிறுவனங்களுக்கும் ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது 2019 பத்தொன்பது செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் குவைத்தை விட்டு வெளியேறிய அனைத்து பயணிகளும் குவைத்துக்கு திரும்ப அனுமதிக்கப்படுவதனால் அவர்களுக்கு செல்லுபடியாகும் வதிபிடங்கள் உள்ளன ஆறு மாதங்களுக்கு மேலாக நாட்டுக்கு வெளியே தங்கியிருப்பதை பொருட்படுத்தாமல் அனைத்து வெளி நாட்டவருக்கும் இந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது குவைத்தில் நுழைவதை முப்பத்தி ஒரு நாட்டவருக்கு தடை இன்று வர்த்தக விமானங்கள் தொடங்குவதற்கான அறிவுறுத்தலை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது குவித்திற்கு வர இருந்த முப்பத்தி ஓரு நாடுகளின் விமானங்கள் தடை செய்யப்பட்டிருக்கின்றது அதன் காரணமாக இன்று மட்டும் பத்தாயிரம் டிக்கெட் உடனடியாக கேன்சல் பண்ணப்பட்டிருக்கின்றது முப்பத்தி ஓரு நாடுகளை சார்ந்தவர்கள் குவத்திற்கு வர தடை விதிக்கப்பட்டதன் அடிப்படையில் இந்த பத்தாயிரம் டிக்கெட் இன்று மட்டும் கேன்சல் ஆகியிருக்கின்றது இன்றைய நாணய பெறுமதிகளை பார்ப்போம் இந்திய ரூபாவில் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு தசம் நாற்பத்தி இரண்டு புள்ளிகள் இலங்கை ரூபாவில் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு தசம் ஒரு புள்ளிகள் வருகின்ற திங்கக்கிழமை அதாவது நாளை திங்கக்கிழமை இரத்த தான முகாம் குவைத்தில் யாப்ரியா இரத்த வங்கியில் இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடைபெற இருக்கின்றது இதை வெளிநாடுவாழ் தமிழர் நலச்சங்கம் குவைத் மண்டலம் ஒழுங்குபடுத்தி இருக்கின்றார்கள் குவைத் வாழ் தமிழர்கள் திரளாக கலந்து வந்து அன்புடன் அழைக்கின்றார்கள் இப்படிக்கு லட்சுமணன் மண்டலச் செயலாளர் வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் குவைத் மண்டலம் இடம் எட்டாம் மாதம் மூன்றாம் திகதி இரண்டாயிரத்தி இருபது திங்கக்கிழமை மதியம் ஒரு மணி தொடக்கம் ஐந்து மணி வரை இடம் யஃப்ரியா ரத்த வங்கி முஃபாரக் அல் காஃபீர் குவைத் வாகன வசதிகள் மற்றும் உணவு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்த ஏற்பாடுகளை வெளிநாடுவாழ் தமிழர் நலச்சங்கம் மற்றும் சுப்ரீம் டிராவல்ஸ் கார்கோ இணைந்து நடாத்தும் மாபெரும் இரத்த தான முகாம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதிதாக நானூற்றி தொண்ணூற்றி ஒரு நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆறு நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள் வைரசினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை அறுபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு நபர்கள் ஆகும் அவசர சிகிச்சை பிரிவில் நூற்றி முப்பத்தி நான்கு நபர்கள் ஆகும் இதுவரை குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து நபர்கள் ஆகும் நன்றி மீண்டும் இன்னும் வரும் குவைத் பற்றிய ஒன்றில் உங்களைச் சந்திப்போம் தகவல்கள் மொழியாக்கம் குவைத் தமிழ் பசங்க மற்றும் வெளிநாடுவாழ் தமிழர் நிலைச்சங்கம் அவர்களுக்கும் நன்றிகள்